வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வீட்டில் வீண் செலவு வராமல் இருக்கிறதுக்கு, நிறைய வீண் செலவு வருது, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம்தான், இப்போது வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் நாய்க்கோ ஆடு கோழி மாடு இதெல்லாம் தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அதுங்களுக்கெல்லாம் தண்ணி வைக்க பாருங்கள். முன்னாடி மாடியில் ஒரு பாண்டு பேஷனில் தண்ணி வச்சிங்கன்னா காக்கா குருவியெல்லாம் அந்த தண்ணியை குளிக்கும். இது ஒரு மிகப்பெரிய புண்ணியம், இதை செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது. ஏன்னா இறைவனுடைய அருள் நமக்கு எப்படி வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீண் செலவு வீண் விரயங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்துக்கு போகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருங்கை மரம் அப்படின்னு, எல்லாருக்கும் தெரியும். நிறைய வீட்டில் முருங்கை மரம் இருக்கும், நம்ம பார்ப்போம். முருங்கை மரம், முருங்கை இலையை வச்சு ஏதோ சமையல் நம்ம பயன்படுத்துவோம், முருங்கைக்காயை வச்சு குழம்புகளுக்கு பயன்படுத்துவோம், இவ்வளோ தான் தெரியும். அந்த முருங்கை மரம் யார் என்ன அப்படிங்கிறதுக்கு வரலாறுகள்லாம் உண்டு. அதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். காட்டுக்கிழவி, ஊர்கிழவி. கிழவினா வயதானவர்கள்னு சொல்லுவாங்க. கிழவி அப்படின்னா ஆயா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பாட்டி ஆயா அப்படின்வாங்களே, அவங்கள கிழவின்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறது உண்டு. அது காட்டுக்கிழவினா காட்டு முருங்கை மரம், காட்டில் வளரக்கூடிய முருங்கை மரத்துக்கு காட்டுக்கிழவின்னு பேர். பாடலே இருக்குது. ஊருக்குள்ளே நம்ம வீட்டிலலாம் வளர்க்குறோம் இல்லையா, அந்த மரத்துக்கு பேர் ஊர்கிழவின்னு பேர். ஊருக்குள்ளே இருக்குது பாருங்கள், கிழவி. கிழவி என்றாலே எப்படின்னா நிறைய விவரம் தெரிந்தவர்கள்னு சொல்லுவாங்க. வயதானவங்க இருந்தாங்கன்னா நிறைய டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க பாருங்கள். அதுவும் மருத்துவத்தில் மிகப்பெரிய விஷயம் முருங்கை மரம் அப்படின்னா. முழுக்க முழுக்க ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயம், மந்திரம் சார்ந்த விஷயம், யோகம் சார்ந்த விஷயம் எல்லாமே. ஏன்னா முருங்கை மரத்தில் எல்லாமே பயன்படக்கூடியது தான், பயன் இல்லாததுன்றல. அந்த மாதிரி முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, அது முத்தி வெடிக்கும் பாருங்கள். அதுவாக முத்தி வெடித்து போயிட்டுன்னா அந்த உள்ளே இருக்க விதைகள் கீழே விழுந்து கிடக்கும். அந்த விதை நமக்கு வேணும். சரி, அது வெடித்து அது நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகும் அப்படின்னா, நீங்கள் நல்ல முத்தல் முருங்கைக்காயை மரத்தில் இருந்து பறித்து காயை வச்சு அந்த விதையை நீங்கள் எடுத்துக்குங்க. இல்லை, என்கிட்ட முருங்கை மரமே இல்லைங்கிறவங்க நல்லா கடைக்கு போங்க. எப்பவுமே பிஞ்சு முருங்கைக்காவாக நம்ம தேடி வாங்குவோம் பாருங்கள். நீங்கள் போய் நல்ல முத்தல் முருங்கைக்காவாக தேடி வாங்கிக்கிங்க. கொண்டாந்து நேரில் காயை போடுங்க, வெயிலில் காயை போடலாம், எப்படி போட்டாலும் சரி. போட்டுட்டு அதில் அந்த வெடித்து அது காஞ்சி வெடித்து வந்தோடனே அந்த விதையை எடுத்துங்க. இந்த ரகம் தான் சிறப்பு. முடியலை அப்படிங்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுங்கள், நாட்டு மருந்து கடையிலேயோ விதை சம்பந்தமான கடைகளில் அந்த விதையெல்லாம் விற்பாங்க இல்லையா, அங்கே வந்து முருங்கை விதை கிடைக்கும், அதை வேணாலும் வாங்கிங்க. இது வந்து ரெண்டாம் பட்சமாக வச்சுக்கிங்க. இந்த முருங்கை விதைகளை நான் சொன்னபடி எந்த ரகத்துலையாவது சேர்த்துக்குங்க. சேர்த்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிங்க. கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி கோமியம் இருக்குது பாருங்கள், அந்த கோமியத்தை லைட்டாக தெளிச்சுட்டு அதை ஒரு கற்பூரம் காட்டி பூஜையில் வச்சு விடுங்க. எந்த சுவாமியை மனசில் நினச்சிருக்கணும் அப்படின்றது இருக்குது. முருகப்பெருமானை மனசில் நினச்சிக்கிங்க, ரொம்ப சிறப்பு அது. ஏன்னா பொது தேவதைன்னு சொல்லுவோம் நாங்கள், அவரை வந்து பொது தேவதை, எல்லாத்துக்கும் பொருத்தம் வரையும். ஆனால் அவருடைய வேலை பற்றி நான் நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன், ஏன் அப்படின்றத நினச்சி பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், அந்த விதைகள் அவ்வளோ இருக்கு இல்லையா முருங்கை விதைகள், அதை என்ன பண்ணுங்கள், ஒரு கண்ணாடி ஜார், அதை வெளியில் தெரியணும் நமக்கு, கண்ணாடி பாட்டில் இருக்குது பாருங்கள், அதில் போட்டு நல்லா குறையாக இருக்கக்கூடாது, பாட்டில் நல்லா தரமாக இருக்கணும். இந்த ஊர்கா பாட்டல் மாதிரிலாம் வருது பாருங்கள், அது மாதிரி நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி பாட்டில் தயார் பண்ணிக்கிங்க. இப்போ நிறைய இருக்குது, அதுக்குள்ளே நல்லா போட்டு மூடிட்டு ஹாலில் வச்சுருங்க. இன்னொன்று செஞ்சு சுவாமி ரூமில் வைங்க. இன்னொரு பாட்டிலில் அடைச்சி நமக்கு வந்து சமையல் அறையில் வைங்க. இன்னொரு பாட்டில் இருந்தால் அடைச்சி நீங்கள் இதில் வச்சு விடலாம், பெட்ரூமில் வைக்கலாம் உங்களுக்கு எங்கெல்லாம். ஏன்னா வீண் விரயம் வீண் செலவுங்கிறது மொத்தத்தில் எந்த இடத்துல வேணாலும் நடக்கும். கிச்சனால் ஏற்படலாம், ஹாலில் ஏற்படலாம், படுக்கறையில் சில விஷயங்கள் பேசுகிறதுனால நெகட்டிவ் ஆகி வீண் விரயங்கள் ஏற்படலாம், பணம்லாம் விரயமாகுது, மருத்துவக்கிட்ட போகுது, தேவையில்லாமல் செலவுகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு செலவுனால் நாளைக்கு ஒரு செலவாயிடுது. இந்த மாதம் பட்ஜெட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அடுத்த மாதம் சரி பண்ணால் அங்கே ஒரு செலவு. ஆனால் அந்த வீண் விரயத்தை சரி பண்ணி தான் ஆகணுன்ற நிலைமையும் இருக்கும் பாருங்கள் நமக்கு.
அதனால் எல்லா ரூம்லேயும் வச்சுக்கணும். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பணம் வீண் விரயமாகுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த பரிகாரத்தையே செய்கிறோம். அப்படின்னும்போது இதுக்கு செய்யப்படுற செலவு ஒன்றும் பெரிய செலவில்லை. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த விதவை ஒரு முருங்கைக்காவோ ஒரு 200 ரூபா செலவில் வேலை முடிஞ்ச போது, பாட்டிலில் அந்த கண்ணாடி பாட்டில் மாதிரி வேணும்னு சொன்னேன் இல்லையா, கண்ணாடி அதெல்லாம் சேர்ந்தால் ஒரு 200-300, மொத்தமே ஒரு 500 ரூபாயில் இந்த ஒரு நல்ல பரிகாரத்தை செய்யலாம். அதனால் தரமாக நிறைய பண்ணிக்கிங்க, தாராளமாக இருக்கட்டும். அது செஞ்சு வீட்டிலலாம் அங்கே வச்சுருங்க. வச்சிட்டிங்களா, இப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் பின்பக்கம் இல்லை கீழ்ப்பக்கம் தேதி எழுதி வச்சுக்கிங்க, என்ன தேதியில் அதை வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத. ஏன்னா ஒரு தடவை வச்சோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு மண்டலத்துக்கு தான் வேலை செய்யும். 48 நாள்ன்றது ஒரு மண்டலம், ஒரு மண்டலத்துக்கு தான் அது வேலை செய்யும். ஒரு மண்டலம் மிஞ்சி போனால் நீங்கள் ஒரு 60 நாள், 3 மாதம் அதிகபட்சம் பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே அதை பயன்படுத்த முடியாது. எடுத்துமே கொட்டிவிடணும், எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு எங்கேயாவது தண்ணியில் போட்டுட்டு வந்துடணும், இல்லை எங்கேயாவது தூர கொட்டிடலாம். கால் படாமல் கொட்டிட்டிங்கன்னா இந்த பாட்டிலை நல்லா அலம்பி வெயிலில் காய வச்சு அடுத்தது தயார் பண்ணிக்கிங்க. பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீண் விரயத்தை குறைக்கும். இது எப்படின்னா பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இது வந்து ஒரு பாட்டி வைத்தியம். இது அந்த காலத்துலலாம் இதை பயன்படுத்தப்பட்டாங்க. அதாவது மச்சி வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அப்போலாம் கிராமத்தில் யாராவது பெரிய வீடு வச்சுருந்தா மச்சி வீட்டுக்காரங்க அப்படின்வாங்க. அதை சொல்லி அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இது அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. குறிப்புகளில் இது ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப இருக்குது. அதாவது முருங்கை விதையை பற்றி, யோகத்தை பற்றி, செல்வ இழப்பை தடுக்கும் அப்படின்னு இருக்குது. செல்வ இழப்புனா என்ன, அந்த காலத்தில் வந்து நகைகளெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, சொத்து நகைகள்லாம், அந்த இழப்பு அதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து போகிறத தடுக்கும்னு இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து விரயம்னு மாற்றிக்கிட்டோம், பண விரயம் அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டோம். அப்பேற்பட்ட இது வந்து ஒரு பாடல்னு கூட இருக்குது, இது வந்து ஒரு பாடலாக இருக்கப்படுறதாக சொல்கிறது இது. ஆக ரொம்ப பெரிய விஷயம், சிம்பிள் விஷயம். பொதுவாக கிட்டத்தட்ட இந்த முருங்கை விதையை வச்சு 64 விதமான வேலைகளை செய்யலாம். முருங்கை விதையை வச்சு 64, செல்வம் சேர்கிறதுக்கு செய்யலாம், செல்வம் கரையாமல் இருக்கிறது செய்யலாம், வியாதிக்கு செய்யலாம், உத்தியோகத்துக்கு செய்துக்கலாம், எது இந்த முருங்கை விதை, குடும்ப விருத்திக்கு செய்யலாம், குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு செய்யலாம், குழந்தை புத்திரபாக்கியம் இல்லைங்கிறதுக்கும் இதே முருங்கை விதையை வச்சு செய்ய முடியும். இப்படி முருங்கை விதையை வச்சு 64 சூஸ்திரங்கள் விஷயங்கள் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. அதில் ஒன்று தான் இந்த பண விரயம், பொருள் விரயம்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை சரி பண்ண போகிறோம். நான் சொன்னபடி செய்து வாழ்வில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.